நடிகை அமலா பால். என்னதான் அவங்களோட பூர்வீகம் கேரளா மலையாளம் அப்படின்னு சொன்னாலும், தமிழில் மைனா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த மார்க்கெட்டே தனி. பயங்கரமான ஒரு மார்க்கெட் கிடச்சிது. முன்னணி நடிகையாக இருந்தாங்க, நிறைய ஹீரோஸ் கூட நடித்தாங்க, அதே வேகத்தில் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இயக்குனர் விஜயை தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய ஒரு திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னா, அது மலையாளத்தில் உருவான மிலி அப்படிங்கிற திரைப்படம் தான். ஏன் அப்படின்னா, திருமணத்துக்கு கமிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த படத்தில் ஏன் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த படத்தில் அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் இவங்களுடைய கேரக்டருக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தரமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதால ஆர்வமாக நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிலி அப்படிங்கிற டைட்டிலுடைய கேரக்டரே இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதால படத்தில் உள்ள விளம்பரங்களில் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அமலா பாலை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். நேரம் படத்தில் நடித்த நிவின் பாலி, அதுக்கப்புறம் நம்ம பூர்ணா இவங்கெல்லாம் நடித்தா கூட நம்ம அமலா பாலுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இந்த படத்தில் இருக்குது. மலையாளத்தில் டிராஃபிக் அப்படிங்கிற படத்தை இயக்குன ராஜேஷ் பிள்ளை தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு இந்த படம் வெளியாக போகுதான். அமலா பால் கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாட போகிற கிறிஸ்மஸில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மிலி திரைப்படம். ஏன்னா திருமணமானதுக்கு அப்புறம் வரப்போகிற இந்த படத்தையும் கிறிஸ்மஸையும் ஒன்றா சேர்ந்து ரெட்டிப்பு சந்தோஷத்தோடு கொண்டாட போகிறாங்களாம்.